வணக்கம் மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு அறிவியல் பாடம். இன்றைய தலைப்பு அறிவியல் செயற்பாங்கு திறன். அதன் சிறிய தலைப்பு அளவெடுத்தலும் எண்களை பயன்படுத்தலும் மற்றும் ஊகித்தல் திறனை அறிய உள்ளோம். அளவெடுத்தலும் எண்களை பயன்படுத்தலும் இந்த திறன்ல மாணவர்கள் சரியான கருவியை பயன்படுத்தி அளத்தல், அளவுகளை சரியாக எழுதுதல், சரியான தர அளவை எழுதுதல், குறிப்பிட்ட எண்களை பயன்படுத்துதல், அளவுகளை கொண்டு பொருட்களை ஒப்பிடுதல். இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் பல எடுத்துக்காட்டு வழங்கி உள்ளே. ஒன்று அளவு நாடா, வெப்பமானி, நம்முடைய எடையை அளக்கக்கூடிய நிறுவை மற்றும் அடிக்கோள் மற்றும் கடிகாரங்கள், இவை அனைத்தும் அளவெடுப்பதற்கு மற்றும் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஆகும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கு ஒரு அட்டவணை வழங்கியுள்ளது. இது என்ன அட்டவணை என்றால், நாம் அளக்கக்கூடிய கருவிகள் மற்றும் தர அளவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீளம் நாம் எதனை வைத்து அளப்போம் என்றால் அடிக்கோள், தர அளவு சென்டிமீட்டர். பொருண்மை கருவி நிறுவை, தர அளவு கிராம் மற்றும் கிலோகிராம். கொள்ளளவு கருவி குடுவை, தர அளவு மில்லி லீட்டர் லீட்டர். நேரம் கருவி கடிகாரம், தர அளவு வினாடி நிமிடம் மற்றும் மணி. வெப்பம் கருவி வெப்பமானி மற்றும் தர அளவு டர்ஜா செல்சியஸ். இது ஒரு எடுத்துக்காட்டு அட்டவணையாகும். மாணவர்களே, இன்றைய திறன் கேற்ற மாதிரி கேள்வி இங்க வழங்கியுள்ளது. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா மேல தகவல்கள் கொடுத்திருக்காங்க, கீழே கேள்விகள் உள்ளது. இப்பொழுது ஆசிரியர் கேள்வியை வாசிக்கிறேன். கீழ்கண்ட படம் மாணவர்கள் சீரா பண்டோங்கின் கொதி நிலையை ஆராய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வினை காட்டுகிறது. படம் ஒன்று, வெப்பமானி சீரா பண்டோங் கீழே ஆய்வு வழி கண்டறியப்பட்ட முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு அட்டவணை, ஒன்று நிமிடம் நேரம், இன்னொன்று வெப்பநிலை. ஒன்று 8 நிமிடம் 80 வெப்பநிலை, 2 நிமிடம் 20 வெப்பநிலை, 10 நிமிடம் 100 வெப்பநிலை, 12 நிமிடம் 102 வெப்பநிலை, சுழியம் 6 நிமிடம் 60 வெப்பநிலை. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் தகவல் தான் இது. மாணவர்கள் இப்பொழுது இதனை வைத்து தகவல்கள் எல்லாம் வைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை நிரப்ப வேண்டும் அல்லது எழுத வேண்டும். இது ஒரு மாதிரி கேள்வி. மாணவர்கள் கொடுக்கப்பட்ட தகவலை வைத்து இந்த கேள்விகளை செய்ய வேண்டும். மாணவர்களே, சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை ஆசிரியர் உங்களுக்காக வாசித்து விளக்கினேன். இப்போது எவ்வாறு இந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மேலே தகவல்கள் அனைத்தும் உள்ளன. மாணவர்கள் தகவலை எடுத்து கீழுள்ள கேள்விகளை எழுத வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர் எவ்வாறு பதில் அளிப்பது என்பதை உங்களுக்காக சுட்டி காட்டியுள்ளேன். நேரம் மற்றும் வெப்பநிலை கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் முதல்ல கேள்வி வாசிக்கணும். ஆய்வின் முடிவினை பின்வரும் அட்டவணையில் நேரத்தின் அடிப்படையில் நிரல்படுத்தி குறித்து வைத்திடுக. நிரல்படுத்து என்று என்றால் மாணவர்கள் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா அட்டவணையில அனைத்தும் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இதனை சுழியத்திலிருந்து நிரல்படுத்தி
எழுத வேண்டும். இங்கே ஆசிரியர் உங்களுக்கு விடைகள் காண்பித்துள்ளேன். சுழியம் வெப்பநிலை சுழியம் 2 நிமிடம் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், 6 நிமிடம் 60 டிகிரி செல்சியஸ், 8 நிமிடம் 80 டிகிரி செல்சியஸ், 10 நிமிடம் 100 டிகிரி செல்சியஸ், 12 நிமிடம் 102 டிகிரி செல்சியஸ், அதாவது வெப்பநிலை. சரியா மாணவர்களே? இது நேரம். இது ஒரு விடைகள். பச்சை நிறம் உள்ளது உங்களுக்கு நேரத்தை காட்டுகிறது. மஞ்சள் நிறத்தை உங்களுக்கு வெப்பநிலையை காட்டுகிறது. இரண்டாவது கேள்வி, சீரா பண்டோங்கின் கொதிநிலை யாது? கொதிநிலைன்னு ஆக அதிகமா கொதிநிலை எவ்வளவு இருக்குன்னு இந்த அட்டவணை மூலம் நம்ம இந்நேரம் தெரிஞ்சிருப்போம். ஆம் மாணவர்களே, அதிக கொதிநிலை 102 ஆகும். அதன் விடைதான் இது 102 கொதிநிலை. அடுத்து, நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும், ஏன் சீரா பண்டோங்கின் கொதிநிலை மாறப்பட்டுள்ளது? இக்கேள்வி பார்த்தீங்கன்னா இது ஒரு உயர்நிலை கேள்வி. மாணவர்கள் இங்கு உங்களுடைய சுயமாக விடையை எழுத முயற்சி செய்யணும். கொஞ்சம் ஆழமாக யோசித்து விடையை எழுத முயற்சி செய்யணும். இதன் விடை இப்பொழுது பார்ப்போம். ஆம், சீரா பண்டோங்கில் சீனியை சேர்த்துள்ளதால் அதன் கொதிநிலை மாறுபட்டுள்ளது. புரிந்ததா மாணவர்களே? இது ஒரு எடுத்துக்காட்டு விடைகள் மட்டுமே. அடுத்த திறன் யூகித்தல். யூகித்தல் என்றால் என்ன மாணவர்களே? ஒரு நிகழ்வு அல்லது ஏற்படும் மாற்றத்தை உற்றறிந்து அம்மாற்றத்துக்கான காரணங்களை கூறுவதே ஊகித்தல் ஆகும். ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது, என்ன காரணம், எதுக்காக நடைபெற்றது என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மாணவர்களே, இப்பொழுது யூகித்தல் திறன் கீழ் பல கேள்விகளை ஆராய உள்ளோம். அதன் முதன் கேள்வி, இப்போது மாணவர்கள் இப்படத்தை நன்றாக கவனிக்கவும். இப்படத்தில் ஒரு மாணவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவனுக்கு பல் வலி ஏற்பட்டுள்ளது, அதனால் அவன் வலி தாங்க முடியாமல் அழுந்து கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த படத்தில் ஏற்பட்டுக்கூடிய நிகழ்வு. மாணவர்கள் இப்போது என்னவாக இருக்கும் என்று மாணவர்கள் நேரம் யோசித்து இருப்பீர்கள் என ஆசிரியர் நம்புகிறேன். இப்போது அதற்கான விடைகளை பார்ப்போம். ஆம் மாணவர்களே, அச்சிறுவன் அதிகமான இனிப்பு தின்பண்டங்களை உண்டிருப்பான், அதனால் அவனுக்கு பல்வலி ஏற்பட்டுள்ளது. இதுதான் அந்த நிகழ்வின் காரணமாகும். இப்பொழுது இரண்டாவது கேள்வி. மாணவர்கள் படத்தை நன்றாக கவனிக்கவும். படத்தில் ஒரு ஆற்று பகுதியில் அதிகமான குப்பைகள் மற்றும் பல மீன்கள் இறந்து கிடக்கின்றன. என்ன காரணம் என்று இந்நேரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என ஆசிரியர் அறிகிறேன். இப்பொழுது அதன் விடையை பார்ப்போம். ஆம் மாணவர்களே, என்ன காரணம் என்று பார்த்தால் ஆற்று நீர் தூய்மைக்கேடு அடைந்துள்ளது. அதனால்தான் இங்கு நிறைய மீன்கள் இறந்து கிடக்கின்றன, அதிகமாக துர்நாற்றம் வீசுகிறது மற்றும் குப்பைகள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கின்றன. இதுதான் இக்கேள்விக்கான யூகித்தல் ஆகும். இப்பொழுது உங்களுக்கான நேரம் பயிற்சி. மாணவர்கள் இதுக்கு முன் ஆசிரியர் வழங்கிய விளக்கத்தை நன்றாக கேட்டிருப்பீர்கள். நிச்சயம் இதன் ஒட்டிய கேள்விகளை உங்களால் செய்ய முடியும். அனைவரும் தயாரா? இன்றைய பயிற்சி, மாணவர்கள் ஆசிரியர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் பார்க்கலாம். 1, அளவெடுத்தலும் எண்களை பயன்படுத்தலும் திறனொட்டிய கேள்விகள். இன்னொன்று, யூகித்தல் திறன் கேட்ப ஒரு கேள்வி. மாணவர்கள் ஆசிரியர் கொடுத்த விளக்கத்தை
नील वर्ण புத்தகம் ஒரு அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் இப்பயிற்சிகளை பிரீன் அல்லது எழுதி பயிற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகு ஆசிரியருக்கு உங்களுடைய வேலைகளை படம் பிடித்து அனுப்ப வேண்டும் அதே சமயத்தில் GC Google Classroom அதிலும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பகிரவும் இப்பொழுது நாம் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம் இன்றைய பாடம் நன்றாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் என ஆசிரியை நம்புகிறேன் பாடத்தை சிறப்பாக செய்து ஆசிரியைக்கு மறவாமல் அனுப்புவோம் இனி அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன் இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி மாணவர்களே